போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நாம் நிகழ்வே பார்க்க போகிறது கிராம நிர்வாக அலுவலரின் பணிகள் மற்றும் கடமைகள். விஏயோட பணிகள் மற்றும் கடமைகளில் பிறப்பு இறப்பு பதிவில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, பிறப்பு இறப்பு பதிவில் தாமதமான என்னென்ன நடக்கும், பிறப்பு இறப்பில் திருத்தங்கள் எவ்வாறு நடைபெறும், அதற்கான விதிகள் என்னென்ன, பிறப்பு இறப்பில் ஒரு பெயர் வந்து எப்படி பதிவு செய்யணும், பிறப்பு இறப்பு சம்மந்தப்பட்ட அறிக்கைகளை வந்து விஏ வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவார், அதற்கான பதிவேடுகள் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு வகையான பிறப்பு இறப்பு சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம விஏ சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிகிட்ருக்கோம். விஏ டாபிக்ஸில் பார்க்கக்கூடிய ஆறாவது வீடியோ இது. நம்ம ஏற்கனவே ஐந்து வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம். அதே போல் டிஎன்பிசி சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் நம்மளோட சேனலில் இருக்குது. டிஎன்பிசி சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி எல்லா டாப்பிக்கும் தனித்தனி வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் தனித்தனி பிளேலிஸ்ட்டாக இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம். ஒவ்வொரு வீடியோக்கிலும் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த பட்டனுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம பண்ண வீடியோக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாமே இங்கேயும் இருக்கும். அதே போல் நீங்கள் பிளேலிஸ்ட் போய்ட்டும் பார்த்துக்கலாம். அதே போல் நம்மளோட வெப்சைட்டில் என்னென்ன பேஜ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன பேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதற்கான லிங்க்கும் கொடுத்துருக்கோம். நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தனித்தனி பிளேலிஸ்ட் வரும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட்டுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம். இதுதான் விஏஓக்கான சிலபஸ். இந்த சிலபஸில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலரின் பணிகள் மற்றும் கடமைகளில் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு செய்தல், இந்த டாப்பிக்கை தான் நம்ம இப்போ கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாப்பிக்ஸை ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். அடுத்து வரக்கூடிய அரசின் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துதல், இந்த டாப்பிக்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். முதல்ல பிறப்பு இறப்பு பதிவில் என்னென்ன முக்கியமான தகவல்கள் இருக்குது, என்னென்ன முக்கியமான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு பிறப்பு அல்லது இறப்பு, சரிங்களா, ஒரு குழந்தை பிறக்குது அல்லது ஒருத்தர் இறந்துறாரு அப்படின்னா அது எத்தனை நாளைக்குள்ளே பதிவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 நாட்குள்ளே பதிவு செய்யணும், சரிங்களா. ஒரு குழந்தை பிறந்தது முதல் 21 நாட்குள் பதிவு செய்ய வேண்டும். ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அது வந்து 21 நாட்குள்ளே பதிவு செஞ்சிடணும். 21 நாட்குள்ளே பதிவு செய்ய முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாட்குள்ளே பதிவு செய்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 30 நாட்குள்ளே பதிவு செஞ்சால் அதுக்கு ஃபைன் இருக்குது. அதற்கான ஃபைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபராத தொகை வந்து 2 ரூபாய், சரிங்களா. 30 நாட்குள்ளே பதிவு செஞ்சிங்கன்னா அதற்கான அபராத தொகை 2 ரூபாய். ஸோ இது என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பதிவாளர் விதி, சரிங்களா. 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணக்கூடிய விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவாளர் விதி, சரிங்களா. ஸோ அந்த 21 நாட்குள்ளே பதிவு செய்யணும், 30 நாட்குள்ளே பதிவு செய்யணும், இது ரெண்டுமே எந்த விதிக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவு விதி 5, சரிங்களா. இது ரெண்டுமே பதிவு விதி 5, 30 நாட்குள்ளே பதிவு செய்யணும் அப்படின்றது மட்டும் பதிவாளர் விதி 9, சரிங்களா. ஸோ ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பதிவு விதி 5 வேறு, பதிவாளர் விதி 9 வேறு, சரிங்களா. ஸோ 30 நாட்குள்ளே நீங்கள் பதிவு செய்யலை, ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 6 மாதம் ஆகிடுச்சு, 8 மாதம் ஆகிடுச்சு, 12 மாதம் பக்கம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு வருடத்திற்கு முன்பாக நீங்கள் ஊர் தலைவர்கிட்ட எழுத்துப்பூர்வமான அனுமதி வாங்கிட்டு நீங்கள் பெயரை பதிவு செய்யலாம் அல்லது இறப்பை பதிவு செய்யலாம், சரிங்களா. ஒரு குழந்தையோட பிறப்பையோ அல்லது ஒருவரோட இறப்பையோ வந்து நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9(2), சரிங்களா. விதி 9(2)ன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. விதி 9(2) அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊர் தலைவர்கிட்ட எழுத்துப்பூர்வமான அனுமதி வாங்கிட்டு நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா அதற்கான அபராத தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய், சரிங்களா. 21 நாட்குள்ளே பதிவு செஞ்சால் எந்த ஒரு அபராத தொகையும் கிடையாது. 30 நாட்குள்ளே பதிவு செஞ்சால் 2 ரூபாய். 30 நாட்களுக்கு மேலே ஒரு வருடத்திற்குள் பதிவு செஞ்சீங்கன்னா அபராத தொகை 5 ரூபாய். ஸோ இந்த தொகை எல்லாமே டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்பாங்க, எத்தனை நாட்கள் அப்படின்றதும் கேட்பாங்க. ஸோ ப்ராப்பராக ரீட் பண்ணிக்கோங்க. ஊர் தலைவர்கிட்ட உங்களுக்கு எழுத்துப்பூர்வமான அனுமதி கிடைக்கல, அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னா நீங்கள் அடுத்த 30 நாளில் கோட்டாட்சியருக்கு வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்றாங்க, சரிங்களா. ஒரு வருடத்திற்கு மேல் அடுத்த 30 நாட்களுக்குள் நீங்கள் வந்து கோட்டாட்சியருக்கு வந்து மேல்முறையீடு செய்யலாம், வருவாய் கோட்டாட்சியர், சரிங்களா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கான விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 9(4), சரிங்களா. விதி 9(2) வந்து ஊர் தலைவர்கிட்ட எழுத்துப்பூர்வமான அனுமதி வாங்குறது. விதி 9(4) வந்து வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட மேல்முறையீடு செய்கிறது. வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட உங்களுக்கு அனுமதி கிடைக்கலனா நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த ஆர்டரை வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வருடம் முடிஞ்சிச்சு ஆனால் நீங்கள் வந்து இன்னுமே பிறப்பு இறப்பை பற்றியும் பதிவு செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து முறையிட வேண்டியது நீதிமன்றம், சரிங்களா. எந்த நீதிமன்றத்தில் போயிட்டு நீங்கள் பிறப்பு இறப்பை வந்து பதிவு செய்கிறதுக்கு ஆணை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றவியல் நடுவர் நீதிமன்றம், சரிங்களா. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, குற்றவியல் நடுவர் நீதிமன்றம். இங்கே அனுமதி வாங்கின பிறகு தான் நீங்கள் பிறப்பு இறப்பை வந்து பதிவு செய்ய முடியும், சரிங்களா. ஒரு வருடம் முடிஞ்சிருச்சு நீங்கள் பதிவு செய்யலை அப்படின்னா இவங்ககிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமன்றத்தில் நீங்கள் முறையீடு செய்யும்போது அதற்கான ஆதாரத்தெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு ஒரு ஆணை பிறப்பிப்பாங்க, சரிங்களா. அந்த ஆணையை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு தான் வந்து பதிவு செய்ய முடியும், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதுக்கு எவ்வளோ வந்து அபராத தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய், சரிங்களா. ஸோ இப்படி நீதிமன்றம் மூலம் நீங்கள் போயிட்டு பதிவு செய்யும்போது அதற்கான தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா.
ஸோ ஆரம்பத்தில் எந்த ஒரு ரூபாயும் கிடையாது பதிவு செய்கிறதுக்கு, அடுத்து 2 ரூபாய், அடுத்து 5 ரூபாய், அடுத்து 10 ரூபாய். ஸோ இந்த ஆர்டர் எங்கெங்கே வருது அப்படின்றத மறுபடியும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். அடுத்து பிறப்பு இறப்பு பதிவு செய்யப்படுறவர்கிட்ட என்னென்ன தகவல் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிறப்பு அல்லது இறப்பை பதிவு செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் போகிறாருன்னா அவர்கிட்ட என்னென்ன தகவல் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட முகவரி, அவரோட கையொப்பம் அல்லது இடது கை பெருவிரல் ரேகை, சரிங்களா? ஸோ இது எல்லாமே வாங்குவாங்க. ஸோ பதிவு செய்யறதுன்னு ஒரு ஃபார்ம் இருக்கும், இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா தகவலையுமே வந்து தகவல் அளிக்கக்கூடியவர் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு பதிவு செய்யக்கூடிய அலுவலர் வந்து சைன் பண்ணுவார். ஸோ பதிவு செய்யறதுக்குனா எல்லா தகவலையும் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் 30 நாட்களில் அவர் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து ரிசீவ் பண்ணிட்டு போயிடணும், சரிங்களா? எல்லா தகவலையும் கொடுத்துட்டு போயிட்டார், மறுபடியும் வந்து அதற்கான சான்றிதழ் வந்து அவர் 30 நாட்களில் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். அப்படி வந்து அவர் கலெக்ட் பண்ணிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 நாள் முடிஞ்சிருச்சு ஆனால் அவர் வந்து கலெக்ட் பண்ணிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 15 நாட்களில் அவரோட முகவரிக்கு அந்த சான்றிதழை அனுப்பி வச்சுருவாங்க, சரிங்களா? அதற்கு தான் முகவரியை வாங்கி வைக்கிறாங்க. அடுத்து பிறந்த குழந்தையோட பெயர் வந்து எப்படி பதிவு செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறந்தது வந்து பதிவு செஞ்சுட்டாங்க ஆனால் வந்து பெயரை குறிப்பிடவே இல்லை, எம்டியாக விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து 12 மாதத்துக்குள்ளே வியோ கிட்ட போயிட்டு அந்த குழந்தையோட பெயரை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதை வந்து பதிவு செஞ்சுட்டாங்க ஆனால் பெயரை வந்து பதிவு செய்யலை அப்படின்ற பட்சத்தில், 12 மாதத்துக்குள்ளே அந்த குழந்தைக்கு என்ன பெயரோ அந்த பெயர் வந்து வியோ கிட்ட போயிட்டு பெயரை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விதி. இது டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, எத்தனை மாதத்துக்குள்ளே குழந்தையோட பெயரை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 மாதத்துக்குள்ளே யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் லெவலில் விஓ தான். ஸோ விஓ அப்படின்றத மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 மாதம் முடிஞ்சிருச்சு ஆனால் பெயர் வந்து பதிவு செய்யவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து 12 மாதம் முடிஞ்சிட்டு 15 வருஷம், சரிங்களா? 12 மாதம் முடிந்த பிறகு 15 வருடங்களுக்குள் அந்த குழந்தையோட பெயரை வந்து நீங்கள் 5 ரூபாய் அபராதம் கட்டி பெயரை பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? 12 மாதத்துக்குள்ளே நீங்கள் பெயரை பதிவு செஞ்சீங்கன்னா எந்த ஒரு அபராதமும் கிடையாது. 12 மாதம் முடிந்த பிறகு, அதாவது 1 வருடம் முடிந்த பிறகு 15 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பெயரை பதிவு செய்கிறதுக்கான அபராத தொகை வந்து 5 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியம். ஸோ இந்த மாதிரி குழந்தையோட பெயரை பதிவு செய்யறதுக்கான விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி 10, சரிங்களா? பிரிவு வந்து 14. ஸோ இதற்கான விதி 10, பிரிவு 14, சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 வருஷம் முடிஞ்சிருச்சு, பெயரை பதிவு செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதன் பிறகு பெயரை வந்து பதிவு செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 வருஷத்துக்கு அப்புறம் பெயரை பதிவு செய்ய முடியாது அப்படின்ற சட்டத்தை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000, சரிங்களா? இந்த வருஷத்துல தான் வந்து இதற்கான சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு குழந்தையோட பெயரை பதிவு செஞ்சுன்னா அதுக்கப்புறம் மாற்றவே முடியாது, சரிங்களா? ஒரு பெயரை பதிவு செஞ்சுட்டீங்க அதுக்கப்புறம் அந்த பெயரை மாற்றணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா கண்டிப்பாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிழை திருத்தம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பெயரில் வந்து ஏதாவது பிழை இருக்குது, அது வந்து திருத்தம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக பிழை திருத்தம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிழை திருத்தம் செய்யும் போது அதற்கான ஆவணங்களை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிழை திருத்தம் யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிவு செய்யக்கூடிய அலுவலர் தான் வந்து பிழை திருத்தம் செய்வார். இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன மாற்றங்கள் செய்யலாம் உங்களோட பெயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குடும்ப பெயர், சாதி பெயர், அடைமொழி பெயர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சேர்த்திக்கலாம் அல்லது நீக்கிக்கலாம், சரிங்களா? உங்கள் பெயர் ஒன்று இருக்குது, கூடவே நீங்கள் அடிஷ்னலாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குடும்ப பெயர், சாதி பெயர், அடைமொழி பெயர், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சேர்த்துக்கலாம் அல்லது நீக்கிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதற்கான வழிவகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிழை திருத்தம் செய்கிறதுக்கான அனுமதி யார்கிட்டருந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர் அல்லது பாதுகாவலர், சரிங்களா? இவங்ககிட்டருந்து கண்டிப்பாக அதற்கான அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தையோட பெயரில் பிழை திருத்தமோ அல்லது ஏதாவது ஒரு பெயரை சேர்க்கணும் அல்லது நீக்கணும் அப்படின்ற விஷயத்தில் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கிட்டருந்து கண்டிப்பாக அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிறப்பு இறப்பு இந்த விஷயத்தில் திருத்தம் செய்யும் போது என்ன வகையான விஷயங்களை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்தம் செய்யக்கூடிய நபர் வந்து அவர் தானா இல்லை வேறு யாராவது வந்து அவரோட பெயர் வந்து திருத்தம் செய்ய விரும்புகிறாங்களா அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். திருத்தம் செய்யக்கூடிய நபர் வந்து அவர் தானா இல்லை வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து பதிவு செய்யக்கூடிய அலுவலர் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் வந்து அந்த சரியான நபர் அப்படின்றதுக்கான உறுதிமொழி வந்து பதிவு செய்யக்கூடிய அதிகாரிகிட்ட உறுதிமொழிக்கான ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்து சைன் பண்ணணும். ஸோ நீங்கள் தான் அந்த சரியான நபர் அப்படின்றதுக்கான சான்றிதழ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஆவணங்கள் உங்ககிட்ட இருக்கோ அதை வந்து பதிவு அலுவலர்கிட்ட சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம், திருத்தம், அடித்தல், அழித்தல், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெயர் பதிவில் கண்டிப்பாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை திருத்தம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து பதிவு செய்யக்கூடிய அலுவலர் வந்து தேதியோட கையொப்பம் இடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு திருத்தம் இருக்குது, ஒரு பெயரில் வந்து ஒரு சிறிய திருத்தம் இருக்குன்னா அந்த திருத்தம் செஞ்ச பிறகு பதிவு செஞ்ச அலுவலர் யாரோ அவரோட சைனும், எந்த டேட்டில் பதிவு செஞ்சாங்களோ அந்த டேட்டும் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பதிவு செஞ்ச பிறகு அதற்கான பதிவேடுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பதிவேட்டோட முதல் பக்கத்தில் எத்தனை பதிவுகள் இருக்குது, அதற்கான எண்கள் என்னென்ன, எந்த வருஷத்தில் இந்த பதிவுகள் எல்லாமே நடந்தது அப்படின்ற தகவல் எல்லாமே முதல் பக்கத்தில் சேகரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ பொருளடக்க மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். ஸோ சுருக்க அட்டவணை மாதிரி இந்த பேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ பதிவு செய்யக்கூடிய அலுவலர் வந்து இந்த மாதிரி தகவல் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணதுக்கு அப்புறம் உயர் அதிகாரிகிட்ட மாதம் மாதம் அதற்கான ஒப்புதல் வாங்கணும். ஸோ கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றத உயர் அதிகாரிகிட்ட காட்டிட்டு அதற்கான ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், அயல் நாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் வந்து எப்படி வந்து பிறப்பெயர்ப்பை பதிவு செய்யலாம். இது ரொம்பவே முக்கியமான விஷயம் சரிங்களா. அயல் நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து அவங்களோட பிறப்பு இறப்பு வந்து எப்படி பதிவு செய்யலாம், இதற்கான பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 20 தான் வந்து அயல் நாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் வந்து அவங்களோட பிறப்பு இறப்பு வந்து பதிவு செய்கிறாங்க. எந்த வருடம் வந்து இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945 சரிங்களா. குடியுரிமை சட்டம் 1945, இந்த சட்டத்தின்படி தான் அயல் நாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் வந்து அவங்களோட பிறப்பெயர்ப்பை பதிவு செய்யணும் அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதை வந்து யார் பதிவு செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தலைமை பதிவாளர் சரிங்களா, இந்திய தலைமை பதிவாளர் தான் இதை வந்து பதிவு செய்வாங்க. எந்த இடத்துல பதிவு செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அயல் நாட்டிலும் இந்தியாவுக்குன்னு ஒரு தனி தூதரகம் இருக்கும் சரிங்களா, அந்த தூதரகத்தில் தான் வந்து இந்த பிறப்பெயர்ப்பை வந்து பதிவு செய்வாங்க. ஒவ்வொரு அயல் நாட்டிலும் இந்தியாவுக்கான தனி தூதரகம் இருக்கும் சரிங்களா, அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் தான் பிறப்பெயர்ப்பை வந்து பதிவு செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இலங்கைனா அந்த இடத்துல ஒரு தூதரகம் இருக்கும், அமெரிக்கானா அங்கே ஒரு தூதரகம் இருக்கும், சிங்கப்பூர்னா அங்கே ஒரு தூதரகம் இருக்கும் சரிங்களா. இந்தியாவுக்குன்னு தனித்தனியான தூதரகம் கண்டிப்பாக இருக்கும் எல்லா நாட்டிலையுமே. ஸோ அங்கே தான் வந்து அயல் நாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் பிறப்பெயர்ப்பை வந்து பதிவு செய்வாங்க. ஒருவேளை அவங்க பதிவே செய்யலை, ஒரு குழந்தை பிறந்துருச்சு அல்லது யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஆனால் அவங்க வந்து அயல் நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் அவங்க பதிவு செய்யவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பதிவு செய்யாமல் இந்தியாவுக்கு அந்த நாள்லேருந்து 60 நாட்களில் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. பதிவு செய்யாமல் இந்தியாவுக்கு அந்த நாள்லேருந்து 60 நாட்களில் கண்டிப்பாக இந்தியாவில் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 60 நாட்களுக்கு மேலே போச்சுன்னா பிரிவு 13 ஃபாலோ பண்ணி பிறப்பெயர்ப்பை வந்து பதிவு செய்வாங்க அப்படின்றாங்க சரிங்களா. இது ரொம்ப முக்கியம். முன்னாடி பார்த்தது பிரிவு 20, இங்கே பார்த்தது பிரிவு 13 சரிங்களா. இந்த ரெண்டு பிரிவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து அயல் நாடு வாழ் இந்தியர்களுக்கு. அடுத்து இறப்பு, தற்கொலை கொலை விபத்து இதெல்லாமே ஒரு வகையான இறப்பு. பொதுவான இடத்துல இறந்து போகிறது, சிறைச்சாலையில் இறந்து போகிறது இதெல்லாமே ஒரு வகையான இறப்பு. மருத்துவமனையில் இறந்து போகிறது ஒரு வகையான இறப்பு சரிங்களா. ஒருத்தர் மருத்துவமனையில் இறந்துடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் வந்து பதிவு செய்யக்கூடிய அலுவலருக்கு வந்து தகவல் கண்டிப்பாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 8(1)(b) சரிங்களா, பிரிவு 8(1)(b). அடுத்து யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரேத பரிசோதனை செய்கிறாங்கன்னா அதுக்கு வந்து பதிவாளருக்கு அறிக்கை செய்யணும் அப்படின்றாங்க. யார் வந்து அந்த பிரேத பரிசோதனைக்கு பொறுப்பேற்கிறாங்களோ அவங்க வந்து பதிவாளருக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு கால அவகாசம் கொடுத்துருப்பாங்க. குறிப்பிட்ட காலத்திற்குள் பதிவு செய்யக்கூடிய அலுவலருக்கு வந்து அவங்க தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சிறைச்சாலையில் ஒருத்தர் இறந்துடுறாருன்னா அதையுமே வந்து பதிவாளருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஜெயிலில் ஒருத்தர் இறந்துடுறாரு அப்படின்னா அதையுமே வந்து பதிவு செய்யக்கூடிய அலுவலருக்கு கண்டிப்பாக தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காலமுறை அறிக்கை, இதில் வந்து வியோட பங்கு ரொம்பவே அதிகம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம், படிவம் 11, 12, 13 இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இதற்கான தகவல் முழுமையாக இருக்கும். படிவம் 11, படிவம் 12, படிவம் 13 இது மூணுமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே மாதாந்திர அறிக்கை, ஆனால் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையான மாதாந்திர அறிக்கை. அது வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மூணு வகையான அறிக்கையுமே வந்து வியோ வந்து சென்ட் பண்ணணும் சரிங்களா. படிவம் 11, படிவம் 12, படிவம் 13 இது மூணுமே மாதாந்திர அறிக்கை. இந்த மூன்று அறிக்கையுமே வந்து வியோ வந்து உயர் அதிகாரிக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதை எப்போ அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதிக்குள்ளே மாதாந்திர அறிக்கை வந்து உயர் அதிகாரிக்கு விஓ சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது விஓட ரொம்ப முக்கியமான ஒரு டியூட்டி சரிங்களா. இந்த டேட்டை கண்டிப்பாக கேட்பாங்க, ஒவ்வொரு மாதமும் எந்த தேதிக்குள்ள அப்படின்னு கேட்பாங்க, என்னென்ன படிவம் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து எந்த உயர் அதிகாரிக்கு இவர் வந்து ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகாதார பணி துணை இயக்குனர். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம், யார் முக்கிய பொறுப்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகாதார பணி துணை இயக்குனர் தான் ரொம்ப முக்கியமான பொறுப்பாளர் சரிங்களா. அவருக்கு தான் வந்து விஓ வந்து மாதாந்திர அறிக்கைலாம் சென்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ பிறப்பு இறப்பு எல்லாமே பதிவு செய்கிறாங்களா, இதெல்லாமே தனியாக ஒரு பதிவிடம் மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தனியாக ஒரு பதிவிடம் மெயின்டைன் பண்ணுவாங்க சரிங்களா. அது என்னென்ன பதிவேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு பதிவேடு, இறப்பு பதிவேடு, உயிரற்ற பிறப்பு பதிவேடு, இது மூன்று வகையான பதிவேடுமே கண்டிப்பாக விஓவை மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த பதிவேடுகளை அழியாமல் பாதுகாக்க வேண்டியது விஓட மெயின் டியூட்டி சரிங்களா. ஒவ்வொரு பதிவு அலுவலரும் பதிவேடுகளை வந்து அழியாமல் பாதுகாக்கணும் சரிங்களா. அந்த பதிவேடுகள் வந்து எந்த ஒரு வகையிலுமே எந்த ஒரு சூழ்நிலையும் அழியாத வண்ணம் பாதுகாக்க வேண்டியது விஓட முதல் டியூட்டி. விஓ மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வகையான பதிவாளருக்கும் ரொம்ப முக்கியமான பொறுப்பு வந்து பதிவேடுகளை வந்து அழியாமல் பாதுகாக்கணும். ஸோ இதிலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்டேஜ் இருக்குது. இதை வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்குறாங்க சரிங்களா. விஓ எக்ஸாம்ஸில் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. விஓ வந்து எத்தனை வருஷத்துக்கு பதிவேடுகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஓவோட ஸ்டேஜில் வந்து 1 ஆண்டுகள் சரிங்களா. பதிவேடு எல்லாமே அழியாமல் பாதுகாக்கணும் விஓ லெவலில் 1 ஆண்டு. வட்டாட்சியர் வந்து 2 ஆண்டுகள் அழியாமல் பாதுகாக்க வேண்டும். 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, 2 ஆண்டுகள் மேலே யார் பாதுகாப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்பதிவாளர் வந்து பாதுகாப்பார் சரிங்களா. 1 ஆண்டு வரையும் விஓவை பார்த்துப்பாரு.
இரண்டு ஆண்டு வரலையும் வட்டாட்சியர் பார்த்துப்பாரு. ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு, யாரோட ஆஃபீஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்பதிவாளர் இவங்களோட ஆஃபீஸில் தான் வந்து பிறப்பிறப்பு சம்மந்தப்பட்ட பதிவேடுகள் எல்லாமே இருக்கும். அவங்க தான் கடைசி வரலையுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்து பிறப்பு இறப்பை பதிவு செய்கிறோம், இதில் என்னென்ன பயன்கள் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை, சரிங்களா? ஸோ பிறப்பு இறப்பு பதிவு செய்யறது மூலமாக தான் நமக்கான குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வாரிசுரிமை, ஒவ்வொருத்தருக்கான வயதை இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க, சரிங்களா? பிறப்பு சான்றிதழ் வச்சு தான் வயதை கால்குலேட் பண்ணுவாங்க, அதுதான் உங்களுக்கு மெயின் சர்டிஃபிகேட். அதே போல் பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு இது யூஸ் ஆகும், கடவுச்சீட்டு வாங்க. ஓட்டுநர் உரிமம், பள்ளி கல்லூரிகள் சேர்றதுக்கும் இந்த பிறப்பு சான்றிதழ் கண்டிப்பாக தேவை. ஸோ இது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான பயன்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறப்பு இறப்பு இதில் வந்து விஓக்கான என்னென்ன கடமைகள் முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு இறப்பை பதிவு செய்கிறதுக்கு என்னென்ன படிவங்கள் தேவையோ அந்த படிவங்கள் எல்லாமே போதுமான அளவு விஓ அவரோட ஆஃபீஸில் வச்சுருக்கணும். அதே போல் பதிவு செய்யக்கூடிய எல்லா பதிவுகளையும் நாள் வரிசைப்படி அவர் மெயின்டைன் பண்ணும், சரிங்களா? இந்த நாள் வந்து இத்தனை பதிவுகள் நடந்திருக்கு, அடுத்த நாள் வந்து இத்தனை பதிவுகள் நடந்திருக்கு, இந்த வாரத்தில் இவ்வளோ பதிவுகள் நடந்திருக்கு, இந்த மந்த் ஃபுல்லாக இத்தனை பதிவுகள் நடந்திருக்கு, இதில் பிறப்பு பதிவுகள் எத்தனை, இறப்பு பதிவுகள் எத்தனை, இந்த மாதிரி தகவல் எல்லாமே நாள் வரிசைப்படி அவர் மெயின்டைன் பண்ணும். அதே போல் பிறப்பு இறப்பு இதை பதிவு செய்கிறதுனால என்னென்ன யூஸ் இருக்குது, என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்ற தகவல் எல்லாத்தையுமே விஓ தான் வந்து ஊர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், சரிங்களா? ஒரு முழுமையான விழிப்புணர்வு வந்து விஓ தான் உருவாக்கணும். அடுத்து பதிவு நேரம் பற்றிய அறிவிப்பு தகவல், சரிங்களா? எந்த டைமில் வந்து விஓ வந்து பிறப்பிறப்பு பதிவு செய்வார், அதற்கான டைமிங் என்ன, அது எல்லாமே ஏதாவது ஒரு போர்டில், சரிங்களா, அறிவிப்பு பலகை அப்படின்ற ஒன்று வச்சு அதில் வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 to 2 வரையிலும் நாங்கள் பிறப்பிறப்பு பதிவு செய்வோம், இல்லை 12 to 2 வரையிலும் இன்றைக்கி பிறப்பிறப்பை பதிவு செய்வோம், இந்த மாதிரி டைமிங்கை வந்து வெளியே டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து ஒருத்தர் பிறப்பிறப்பு வந்து பதிவு செஞ்சுட்டு போகிறாருன்னா அதற்கான நகலை வந்து அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பதிவு நகல் வளங்கள், சரிங்களா? பதிவு செஞ்சதுக்கப்புறம் பதிவு செஞ்சதுக்கு ஒரு பில்லு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பில்லு வந்து அவர்கிட்ட கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 12, சரிங்களா? பதிவு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு நகல் வாங்கிட்டு போகிறார் பார்த்தீங்களா, பில் மாதிரி, அந்த நகலை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அவர் வந்து சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணுறது எத்தனை நாளுக்குள்ளே அப்படின்றத முன்னே பார்த்தோம். அப்படி கலெக்ட் பண்ணலன்னா எத்தனை நாளைக்குள்ள அவரோட வீட்டுக்கு வந்து சேரும் அப்படின்றத முன்னையே பார்த்தோம். அடுத்து வட்டாட்சியருக்கு மாதம் 5ஆம் தேதிக்குள் அறிக்கை அனுப்புதல், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிறப்பிறப்பு சம்மந்தப்பட்ட எல்லா வகையான அறிக்கைகள் எல்லாமே எந்த தேதிக்குள்ள வட்டாட்சியருக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் 5ஆம் தேதிக்குள், சரிங்களா? வட்டாட்சியருக்கு மாதம் 5ஆம் தேதிக்குள் அறிக்கை அனுப்ப வேண்டும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மாதம் 5ஆம் தேதிக்குள்ள யாருக்கு அனுப்பணும், மாதம் 10ஆம் தேதிக்குள்ள யாருக்கு அனுப்பணும் அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியம். யார் யாருக்கு அனுப்பணும், எந்த தேதிக்குள்ளே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு கிராமத்தில் என்னென்ன வகையான நலத்திட்டங்கள் எல்லாமே இருக்குது, அதில் விஓட பங்கு என்ன, வேளாண்மை திட்டம், உழவர் திட்டம், விதவைகளுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது, ஆதரவற்றோருக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது, முதியோர் ஓய்வூதியம், ஊனமுற்றோர் ஓய்வூதியம், இந்த மாதிரி என்னென்ன ஓய்வூதியங்கள் இருக்குது, என்னென்ன உதவித்தொகைகள் இருக்குது, அதுக்கான தகவல் எல்லாமே விஓ கூட நீங்கள் போய் எப்படி வாங்கலாம், என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குது, அது எல்லாமே வந்து விஓ எப்படி கிராமத்தில் நடைமுறைப்படுத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் www.facebook.com/vettutnpsc, அதே போல் ட்விட்டர் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா twitter.com/vettutnpsc. இந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க, உங்களுக்கான ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எங்களை தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பாடத்தில் வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.